அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு முதல்வர் 2024 ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக வர வேண்டும், அவர் பொறுப்பேற்க வேண்டும். ஏன் இத நான் சொல்றேன் அப்படினா, அதற்கு ஐந்து காரணங்கள் இருக்கிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பில் இருந்த திரு யஷ்வந்த் சின்ஹா அவர்களும், சீனியர் டிப்ளமேட்டாக இருந்த எம்கே பத்ரா குமார் அவர்களும், ஃபாபியான் போன்ற மூத்த டிப்ளமேட்ஸ், இவங்க எல்லாருமே இந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனை குறித்து நேற்று தேசிய ஊடகங்கள்ல எழுதியிருந்தாங்க. அதுல என்ன அவங்க எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்திய அரசு இந்த ஆப்கானிஸ்தான் விஷயத்தில் அவசரமாக முடிவெடுத்து விட்டது. அங்க இருக்கின்ற அந்த தூதரகத்தை வந்து இவ்வளவு வேகமா க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்க கூடாது. அது வந்து சர்வதேச அரங்கிலும் ஆசிய அரங்கிலும் இந்தியாவுடைய கௌரவத்தை வந்து குறைக்கும் விதமாக இருக்கும் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க. அப்போ இந்திய அளவுல தலைமையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு இனம் மீதோ ஒரு மதம் மீதோ ஒரு மொழி மீதோ வெறுப்பு கொண்டிருக்கின்ற கொள்கையை வச்சிருக்கிறதுனாலதான் இது போன்ற ஒரு அவசரமான முடிவுகளை வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அங்கே பிரதமராக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பார்னா, இது மாதிரி அவசர அவசரமா ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. அந்த துறை ரீதியான, அதாவது ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் வாங்கியிருப்பாரு ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டி இந்த விஷயத்துல நாம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு முடிவை வந்து எடுத்திருப்பார். இது ஒண்ணு. இரண்டாவது வந்து 2012 ஆண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸோட மூத்த பத்திரிகையாளர் தவ்லீன் சிங் அப்படிங்கிறவங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மாநில அரசியலை நன்கு புரிந்து கொண்ட ஒரு வலுவான தலைமைதான் இந்தியாவை தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு வந்து எழுதியிருந்தாங்க. அவங்க அப்ப யார குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்கன்னா, குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடியை குறிப்பிட்டு. அதுவரை மோடிக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்ததே இல்லை. இந்த கட்டுரை வந்த பிறகுதான் மோடி அவர்கள் தவ்லீன் சிங் வந்து குஜராத்துக்கு அழைச்சு அவங்களோட ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க, சரிங்களா. அப்போ இங்க தமிழ்நாட்டுல நம்ம முதல்வர் வந்து இந்த 50 ஆண்டு கால அனுபவம் மிக்க ஒரு தலைவராக, மக்களின் பல்ச வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு தலைவராக, மாநில அரசியலை நன்கு புரிந்து கொண்ட ஒரு தலைவராக வந்து விளங்குகிறார். அப்போ தவ்லீன் சிங் அவர்கள் 2012 எழுதின அந்த கட்டுரை, அந்த கருத்து 2024 நம் தலைவர் அவர்களுக்கு நிச்சயமாக அது வந்து பொருந்தும். மூணாவது விஷயம், 2011 மே மாசம், அதாவது அமெரிக்க அதிபராக இருந்த பாரக் ஒபாமா அவர்கள் வெஸ்ட் மினிஸ்டர் ஹால் இருக்குல்ல, அதாவது யூகேல பிரிட்டனுடைய நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்க அந்த ஹால்ல ஒரு உரையாற்றினார். அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் லாங்கிங் ஃபார் செல்ஃப் டிக்னிட்டி அண்ட் லிபர்ட்டி அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். அதாவது ஒவ்வொரு மனிதனும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயமரியாதைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் தான் விரும்புகிறான், அதை நோக்கித்தான் பயணிக்கிறான். அது வந்து பாத்தீங்கன்னா மொழி இனம் மதம் கடந்த ஒரு என்ன உலகளாவிய ஒரு சிந்தனை அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தார். அதாவது நம்மளுடைய திராவிட கொள்கை வந்து அதோட அடித்தளமே இந்த சுயமரியாதை தான். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த கொள்கை வழியா தான் தன்னை அரசியல்ல வளர்த்துக்கிட்டாரு, இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை வேண்டும் அப்படிங்கிற கொள்கை அளவுல செயல்பட்டு இருக்கிற ஒருத்தர் தான். ஒபாமா வலியுறுத்தின அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் நம்ம முதல்வர் பிரதமராவதற்கு அவ்வளவு தகுதியும் உள்ளவர் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இன்னொரு விஷயம், அடுத்து நான்காவது, 1970 வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஸ்னேகா பிரபா ரஸ்தோகி என்கிற பேராசிரியர் The Emergence and Rise of DMK அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதியிருந்தார். நம்மளுடைய மறைந்த ஐயா முரசொலி மாறன் அவர்கள் தன்னுடைய மாநில சுயாட்சி புத்தகத்தில் வந்து முன்னுரையில வந்து பாத்தீங்கன்னா இதை குறிப்பிட்டிருப்பார். அந்த பேராசிரியர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, திமுக தனது எல்லையை வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி என்கிற அளவிற்கு வந்து சுருக்கி கொள்ள நினைக்கும், ஆனால்
நீங்க பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல திமுகவின் தேவை இந்திய அளவுல இருக்கும் இந்திய அளவுல ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் திமுக போன்ற தலைமையும் அந்த கொள்கையும் வந்து தேவை இருக்கும் அப்படிங்கறத வந்து எழுதி இருந்தாங்க பாருங்க 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க எழுதி இருந்தது இப்போ ப்ரூவ் ஆகுது அதற்கு மிக சிறந்த உதாரணம் நம்மளுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் பொறுப்பேற்ற உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்க மூத்த பத்திரிக்கையாளர் கூமி கபூர் அவங்க வந்து என்ன எழுதி இருந்தாங்கன்னா ஸ்டாலின் ஷோஸ் தி வே அப்படினு வந்து எழுதி இருந்தாங்க அதாவது திரு ஸ்டாலின் அவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத வந்து எழுதி இருந்தாங்க இன்னொரு உதாரணம் நேற்றைய முன்தினம் தி ஹிந்து பத்திரிகையோட தலையங்கத்துல தலைவர் அவர்கள் கொண்டு வந்த மக்களை தேடி மருத்துவம்ங்கிற இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ இந்தியாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு தலைமை தான் தேவை நம்ம தலைவர் நம்ம முதல்வர் இந்தியாவுக்கு பிரதமர் ஆனாங்க அப்படினு சொன்னா நேரு போன்ற ஒரு பிரதமராகவும் பிபி சிங் போன்ற ஒரு பிரதமராகவும் நிச்சயமாக இருப்பார் ஏன் அப்படினா அரசியல்ல இன்னைக்கு ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேல மக்கள் பணியாற்றிய ஒரு தலைவர் எமர்ஜென்சி காலத்துல சிறைக்கு போனவர் ஆக்டிவ் பொலிட்டீஷியனா இவ்வளவு பாப்புலரா இருக்கக்கூடியவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான் நம்ம தலைவர் பிரதமர் ஆனாரு அப்படின்னு சொன்னா அவரோட சேர்ந்து நிதியமைச்சராக அண்ணன் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அதாவது இந்திய வரலாற்றில் எப்படி வந்து நேரு மகளனோபிஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்ததோ ராவ் மன்மோகன் சிங் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடல் பொருளாதாரத்திற்கு வந்ததோ அதே மாதிரி எம் கே ஸ்டாலின் பிடிஆர் தியாகராஜன் மாடல் அப்படிங்கிறது நிச்சயம் வரும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து மிக பெரும் வளர்ச்சியை வந்து அடையும் இது வந்து நிச்சயமா வந்து நடக்கும் அதாவது பிரெஞ்சு அறிஞர் ஒருத்தர் விக்டர் ஹியூகோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நோ பவர் இன் த எர்த் கேன் ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி 2024 ஆண்டு இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய தலைவர் போன்ற ஒரு பிரதமர் வந்து நிச்சயம் தேவை அதற்கான நேரம் வந்திருக்கின்றது உங்களுடைய தலைமை பொறுப்பும் அனுபவமும் இந்தியாவுக்கு தேவை நன்றி தலைவரே வணக்கம்